ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுபிச்சுக்கு டுபிச்சுக்கு பாஸ் பாஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பேர் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சத்தியமாக உண்மையே பேர் வாயில் நுழையில ஒரு 107 நாளுக்கு இவங்களை கட்டிட்டு தானே அழுகணும். அதாவது ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, எல்லா இடத்துல கேமரா வச்சுருப்பாங்க. இங்கே கக்கூசில் உட்காரப்ப மட்டும் கேமரா இருக்காது, பார்த்துக்குங்க. சத்தியமாக பேர் மட்டும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகும். இப்போ தான் ஓரளவுக்கு எழுதிக்கிருக்கேன். அப்புறம் தாமரை செல்வி அக்கா, திண்டுக்கல் காரங்க, கேஷுவல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சின்ன பொண்ணாக்கா அண்ணாச்சி, பாவா இமான் அண்ணாச்சி, அதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே. இந்த மற்ற லிஸ்ட்டுகள், இந்த மாடல்ஸ், அது நமிதாக்கா பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு காரக்குழம்புக்கா, அவங்களுக்கு வந்து தஞ்சாவூர்காரங்களுக்கு காரக்குழம்பு பேர் வச்சுக்கோம், கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அமலாக்கா, அந்த அவங்க பேர் வந்து அக்ஷரா, வாயில் நுழையாது நம்ம கேஷுவல் தான். அதனால் வந்து அமலாக்கா, அமலா மாதிரி இருக்காங்கன்னு நாகராஜன் ஒய்ஃப் மாதிரி இருக்காங்கன்னு ராஜு சொல்லிவிட்டார். மற்றபடி அபிஷேக், அபிநய், ஓகே, ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணிடுவேங்க. ஒன்று கேஷுவல் தான், பிரச்சனை இல்லை. அதாவது எல்லோரும் வந்து நேற்றே ஃபஸ்ட் நாள் நடந்தது டே ஒன் ரிவ்யூ, டே பூதேவிகளா, டே வீணா போனவங்களா, டே ஒன்று வந்து நேத்தாண்டா பிக் பாஸ்லே கீழே முதல் நாள் அப்படின்னு கொட்ட இடத்துல போட்டாயடா. அப்போ அதில் தான்டா கணக்கு. நீங்கள் எல்லாம் டே ஒன் முன்னாடியே போட்டீங்க, அப்புறம் இன்றைக்கி டே 2 போட்டால் தான் எல்லோரும் பார்ப்பாங்க. என்னையும் டே 2 போட வச்சுங்களா டே. ஆ, ட்ரோலர்களா, பெரிய ட்ரோலர்களா, நீங்கள் தான் பெரிய சங்கட்டம். சரி, சொன்ன மாதிரி வளவள குளக்கலாம்னு வேணாம். டேரெக்டாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உள்ள போவோம். நாங்கள்லாம் ஒன்னானோ கக்கூஸ் குழுவில் ஃப்ரெண்டானோ, நாங்கள்லாம் ஒன்னானோ கக்கூஸ் குழுவில். அது வரைக்கும் நார்மலாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஓகே பரவாயில்ல ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு. ரெண்டாவது வாட்டி நாங்கள்லாம் ஒன்னானோ பாத்திரம் கழுவி ட்ரெண்டானோ, கொஞ்சம் வாய்ஸ் குறைஞ்சிருச்சு. மூணாவது வாட்டி நாங்கள்லாம் ஒன்னானோ மட்டும் தான் சொன்னாங்க, மற்றதெல்லாம் எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமாம், ஒரே விஷயத்த எத்தனை வாட்டியுமா சொல்லுவா, ஒரு வாட்டி சொல்லிட்டு செட்டப் அப்படின்னு இருந்துக்கணும். நம்ம அப்படியா சீதா ஸ்கோர் பண்ணுவோம், நம்ம ஆல்ரெடி செலிபிரிட்டி விஜய் டிவியில். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தனால அக்கா வந்து அந்த இடத்துல கொஞ்சம் வாயை தூக்கிட்டாங்க. கேஷுவல் தான், மொக்க தான். ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான ஒரு காமெடி அப்படின்னா வந்து இமான் அண்ணாச்சி பண்ணாருங்க. அதாவது வந்து இந்த அக்ஷரா அக்கா, அந்த தாமரை செல்வி அக்காக்கு ஏதோ பேசிக்கிருக்கும் போது வந்து பாசிட்டிவ்க்கு வந்து தமிழில் என்னான்னு கேட்க ஓரளவு கரெக்டாக சொல்லிட்டாப்ல ராஜு, நேர்மறை அப்படிங்கிறது. இருந்தாலும் டவுட்டிங்கில் இருந்தாங்க. ஏசு அங்கேருந்து நம்ம ஆள், ஆ இன்னும் ஏ எதுக்கு ஆ பாசிட்டிவ்க்கா தமிழ்லையா, ஆ நான் சொல்கிறேன். அவர் வாய்ஸ் வேறு வர மாட்டேங்குது, எல்லாரும் வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. இமான் வாய்ஸு, ராஜு வாய்ஸு, எல்லாருமே ஒரே மாதிரியே பேசுகிறாங்க. உண்மையிலுமே இது அவங்க வாய்ஸாக இல்லை சும்மா கேமரா காண்டி பேசுகிறாங்களான்னு போதான் தெரியும். அவர் வந்துட்டு ஆ எதுக்கு தமிழில் வேணும், நேர்மறைக்கா, அதாவது வந்து நல்ல விதமாக அப்படின்ட்டு போவார். அதில் வர இன்னொரு காமெடி, உண்மையிலுமே நல்ல விதமாக நான் உட்காந்து கூகுளில் அடித்து பார்த்தேன். இல்லையே, நேர்மறை தான் வந்து பாசிட்டிவ்க்கு கரெக்டான வார்த்தை, எதிர்மறைனா நெகட்டிவ். நல்ல விதமாகன்னு போய் பார்த்தா கைண்டு, கைண்டுக்கு தான் நல்ல விதமாக. பாவா நைட் எத்தனை மணி ஆனாலும் தமிழ் மீனிங் தெரியுமா, என்ட்டு வந்து கேளுங்க, நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு போறாப்ல. அதுதான் பாப்பா யாரு, தமிழ் வித்து வந்தேன், ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து வச்சிருப்பாரு. மிகப்பெரிய ஒரு சங்கட்டம், சரியான சங்கடம். நம்ம இமான் அண்ணாச்சி தான் இந்த வாட்டி சரியான சங்கட்டம். உண்மையா சரி சொல்லிட்டு போதோட முடிச்சிருந்துருக்கலாம். நைட்டு எத்தனை மணியானா நைட்டு ஏயா ஓமகத்த வந்து நாங்கள் பார்க்குறோம். நைட்டு வந்துக்கிட்டு அம்மா அண்ணாச்சி அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, நாங்கள் செத்து போயிடுவோம். நைட்லாம் அவங்கள கூப்பிடணும் அவசியம் இல்லை என்பதே உண்மை. கேஷுவலாக அப்படியே உள்ள வந்தோம்னா இங்கிட்ட வந்து அப்படியே நம்ம வந்து அவங்க என்னது அவங்க பேர் ஐயா பேர் மறந்து போச்சுங்க, ஹைதராபாத்லேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, பாவனியா. இப்போ வாயிலே என் பேரும் நுழைய மாட்டேங்குது, தயவுசெய்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிறோம். கேஷுவலாக பாவனி அக்கா வந்து தாமரை அக்காட்ட வந்து லைட்டாக பேசிக்கிருந்தாங்க, அவங்கள பற்றி லைட்டாக போட்டு அவங்க உண்மை பாவனி அக்கா நமக்கு ஏஜ் தெரிஞ்சு போச்சு, 33 சொன்னாங்க. கடைசியாக பார்த்தா தமிழ் நம்ம தாமரை அக்காவுக்கு 33, நீங்கள் இவ்வளோ எங்கே இருக்கீங்க, உண்மையிலே எங்காலாம் இல்லை தாமரை அக்கா திண்டுக்கல் தானே, கேஷுவல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி விடுங்க, சரி விடுங்க, சொல்லணுன்றதுக்காண்டி 17 வயசு, ஏமா 17 வயசு மாதிரியா இருக்கு அவங்கள பார்த்தா. ஏன் 17 வயசுல பொண்ணு இருக்குமா, அந்த மாதிரி தான் இருக்கு. ஏதோ ஸ்லீவ்லெஸ் போட்டு கேஷுவலாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால தாமரை அக்கா தவறுக்கா, இதான் தாமரை அக்காவோட சங்கட்டம். அத்தனையும் நடிப்பா சொல்லுலதா நடிப்பா சங்கடம் பாத்தியா, அபிஷேக் சங்கடம் தான். அவரு வந்து ஸ்கோர் பண்ணும் நினைக்கிறாப்ல, அவரு எடையிட பேசுறாரு, ஏதோ மொக்கைய போடுறாரு. பாவா யூடியூப் தானே, யூடியூபர் தானே, அப்புறம் என்ன இதுல வேற உள்ள வர்றதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் பிக் பாஸுக்குள்ள, நாங்கெல்லாம் பிக் பாஸுக்குள்ள போக மாட்டோம்ட்டு வந்த முதலா என்ன சும்மா பேசணும்னு பேசிக்கிட்டே பேமெண்ட் கூட கொடுக்குறாங்கன்னா உள்ள வந்துட்டேன். அப்புறம் என்ன உனக்கு வண்டியில, அப்புறம் என்ன விடு, சரி ஸ்கோர் பண்ணுவேன் விடு. அபிஷேக் தானே, யூடியூபர் தானே, உனக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் இருக்கு, அது 99 நாளோ 100வது நாளோ அவள் நாள் இருந்தால் உனக்கு இருக்கும். ஸோ அவளை தான் சொல்ல முடியும், அதெல்லாம் சொல்ல முடியாது. உன பத்தி பேசுறதுக்கு ஒன்று விஷயம் கிடையாது. இனிமேல் போக போக ஏதாவது நீ சில பல விஷயங்கள் பண்ணுவ.
போம்டா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போடா போடா குடியா 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 போடா மாலை போடா நான் பஞ்சாயத்துல பேசுறேன் பேசியார் உசை நினைச்சு நம்ம வந்து காரக்குளம் அக்கா காரக்குளம் அக்கானா தஞ்சாவூர் அக்கா தஞ்சாவூர் அக்கா அப்புறம் வந்து சுருதி அக்கா சுருதி அக்கா ஆமாம் சுருதி அக்கா நம்ம வருண் அபிஷேக் உட்காந்து பேசிக்கிருக்காங்க அப்போ வந்துட்டு அது கேட்டுக்கிறது சும்மா ஒரு பெச்சு வாக்கில் அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்குலாம் இன்னொன்னா கல்யாணம் ஆகலை அப்படின்னு நம்ம அக்கா காரக்குளம்பு தஞ்சாவூர் கமிட்டட் ஓ கமிட்டடா நீங்கள் டைவர்ஸ் அவருக்கு அபிஷேக்கு பெரிய நம்ம இது மாதிரி பேசிக்கிட்டு பாரு இல்லை எதுவும் வந்துட போகுது வாயில் அப்படின்னு சொல்ல வந்தேன் அபிஷேக் பாபா டார்கெட்டிங் பீப்புள் அப்படிங்கிற விஷயத்தில் நீ இருக்க போகிற இனிமேல் எஸ் சொல்லலாம் தெரியாம போட்டு விடுவோம் அதான் ஒட்டி கேட்டிருக்கலாம் அது வந்து என்னை பற்றி எதை பேசிக்கிறீங்க அப்படின்னா வந்து கேஷவா இவங்க வந்து ஏதோ சொல்ல புரியலை சத்தியமாக என்னத்தை சொன்னாங்கன்னே புரியலை அதையும் அவங்க வந்து ஒவ்வொன்றும் ஏதோ பாவனையெல்லாம் பண்ணிட்டு கேஷவா அப்படியே மூவ் ஆகிட்டாங்க அப்படி இப்படின்னு ஓட்டிட்டு கலகலன்னு முடிஞ்சிச்சு டே ஒன்று டே டூ ஆமாம் இவங்க வேற டே பெரிய பெரிய ட்ரோலர்களா டே டூடா போதுமாடா ஆ எங்கிருந்துடா பார்த்துக்கு டே டூன்னு டே ஒன்று தான் போட்டிருந்தாங்க நேற்று எபிசோடு சங்கட்டங்கள் சங்கட்டங்கள் வந்து டே ஒன் எபிசோட்ல யாருன்னா இந்த பெரிய பெரிய ட்ரோலர் தான் டே டூ டே டூ ஓ அந்த முத முத நடந்த அந்த லான்ச் வந்து டே ஒன்று நினச்சிக்கிட்டா போல அவங்க அவங்களாம் நினச்சிக்கிறத நீங்களாம் நினச்சிக்கிறது நாங்களாட கேன பயிர்களாடா மரியாதை போயிடும் எங்களா வீணா போனங்களா இருக்கீங்க டே டூ தானடா இன்னைக்கு தானே டே டூ நடக்க போகுது நேற்று டே ஒன்று தானடா டே ஒன்று தானே கீழே போட்டாங்க பிக் பாஸ்ல செத்த பயிரா என் நார பயிரா செத்த நார பயிலா பன்னி பயிலா கழுத பயிலா நாய் பயிலா இருக்கிற எல்லா பயிலா செத்த பயிலா பிக் பாஸ் முட்டாளுங்கறியா முட்டாள்களில் உலகம் என்று நான் கூற விரும்ப மாட்டேன் ஒண்ணு வாவா வாய்ஸ் வரும்போது லைட்டா இருக்கு ஞாபகம் நம்ம தஞ்சாவூர் காரக்குளம்பாக்கா தஞ்சாவூரும் சொன்னது போதும் தஞ்சாவூரிலே எனக்கு தலையாட்டி பொம்மைகள் தெரியும் தஞ்சாவூருக்கு சென்று கொண்டிருந்த பொழுது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நான் எடுத்து கூற முன் வந்த போது அங்கே ஒருத்தர் எனக்கு கூப்பிட்டு ஐயோ போதும் தஞ்சாவூர் தயாரிச்சிருச்சாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு ஓட்டி கேசுவலா ஒரு முடிவுக்கு வந்தாச்சு டே ஒன் அவ்வளோதான் பெருசாக எதுவும் விஷயங்கள் நடக்கலை கண்டிப்பாக நடந்துச்சுன்னா நம்ம வெயிட்டாக பயங்கரமாக செம்மையாக வெறியோட இருக்கும் ஏதாவது பண்ணுங்கடா டே டே டூலேருந்து ஆரம்பிக்கிறாங்க லப்ப கீவ பண்ணி கொடுக்குறா பாட்டு அதை அப்போ முக்கோன காதல் வேறு போட்டு விட்டேன் சும்மா போட்டு விட்டேன் உள்ளே வந்து பார்ப்பீங்களா அதுக்காண்டி இந்த வீடியோ பற்றி நான் கற்றுக்க கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவு அதாவது நாளைக்கு டே டூவில் சாரி டே த்ரீ நம்ம சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்